சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் மக்களே, இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கல்கியோட ட்ரீ ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வேற ஒரு வீடியோ பார்த்துட்டோம்ல, அதுக்கு இன்னொரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். சமயம் வந்துவிட்டது. ஏனென்றால் இறைவனுள்ள அனைத்து உயிர்களும் உள்ளது. அந்த இறைவனின் உயிர் தங்கள் கருவில் உள்ளது. கடவுள் வந்து கருவில் இருக்காராம். அதாவது கல்கி பிறக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு கடவுள் பிறக்க போறாரு அப்படின்னா, ஒரு அவதாரம் பிறக்க போகுது அப்படின்னா, அவரும் மனிதன் உருவத்துக்கு தான் படைக்கப்படுவார். ஸோ அந்த கல்கி அவதாரத்தை பிறக்க போகுதுன்னு சொல்றாரு நம்மளுடைய அமிதாப் பச்சன். அமிதாப் பச்சன் சொல்கிறாப்புல அவர் தான் ஒரு கார்டியனாக இருக்கார். அதாவது இந்த குழந்தையை பாதுகாக்கிறார், கல்கியை பாதுகாத்து கைட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக சொல்லப்பட்டது தான், புராணங்களில் சொல்லப்பட்டது வந்து கல்கி வரும், கல்கிக்கு ஞானம் போட்டுறது ஒருத்தர் இருப்பார், ஒருத்தர் வந்து ஞானம் போட்டு அவர் வளர்த்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் வந்து அமிதாப் பச்சன் பண்ணியிருக்காரு. ஓகே, இங்கே குழந்தையை பெற்றிருக்க போகிற தாய் யார் அப்படின்னா, தீபிகா படுகோன். நம்மளுடைய இது நிறைய படங்களில் இந்த மாதிரி வரலாற்று சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. நல்லா நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் தான். ஸோ ட்ரெண்டிங்கில் இதுவும் போயிட்டு தான் இருக்குது. தீபிகா படுகோன் ரொம்ப நாளாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன், இந்த தீபிகா படுகோன்னு சொல்லிட்டு இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. அவங்க வந்து அந்த குழந்தைய கருவில் சுமக்கிறாங்க. நம்ம சந்ததிக்காக இன்னைக்கு இவ்வளோ கொண்டுட்டா சந்ததி எப்படி இருக்கும், நான் காப்பாற்றுவேன் நம்ம சந்ததிக்காக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இது என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்காக. இப்போ இந்த இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெயினான ஒரு விஷயமா காட்டியிருப்பாங்க. இங்கே கல்கி பறக்கிறதுல கிடையாது, சாதாரண ஒரு வீட்டுக்குள்ளே குழந்தை பிறக்கு இருக்கு. இங்கே குதிரை கொம்பம் இருக்குது. ஆதியில் வந்து 11 குழந்தை 15 குழந்தை 10 இருக்காங்க. அசால்ட்டாக தெம்பாக தெரியவாங்க. இங்கே 1 பத்திருக்கிறவங்களையும் சுத்து பிதுங்கி கிடக்கு, செத்துடுறாங்க. அவ்வளோ அந்தளவுக்கு மனிதனுடைய அந்த பொட்டென்ஷியல் குறைஞ்சிருச்சு. அந்த காலத்தில் இருக்க கிளவியெல்லாம் பாருங்களேன், 17 குழந்தைலாம் பெற்றுக்கிட்டு தெம்பாக தெரிஞ்சுட்டு இருக்கு இன்ன வரைக்கும். ஆனால் இப்போ இருக்கையில் 1 பத்திருக்கிறவங்களையும் செத்து சின்னாமல் ஆகிட்டு இருக்காங்க. இதையில வச்சுட்டு என்ன பிறந்து தெரியல. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இங்கே காட்டுறானுங்க. கலிகாலத்தில் குழந்தை பெற்றிருக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த ஜென்ரேஷனை பற்றி சொல்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் தான் அவங்களுடைய டார்கெட்டே. அதை தான் காட்டுறானுங்க. போதும், இதோட நிறுத்திக்க. அந்த குழந்தையை பறக்கூடாமல் நாங்கள் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு கூட்டம் அழிக்க நினைக்கும், ஒரு கூட்டம் காக்க நினைக்கும். இதுதான் விஷயம். இந்த காலபேரவர் கேரக்டர் இருக்குல்ல, இந்த காலபேரவர் கேரக்டர் வந்து நம்மளுடைய பாதுகாவலர் இருக்காங்கல்ல, அவங்க பாதுகாவல் கூட சண்டை நடக்குது. அமிதாப் பச்சனும் பைரவரும் சண்டை போடுறாங்க. இந்த சண்டை போடுற ஃபைட் சீக்வன்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இன்னொரு ஷார்ட்டை காட்டுவாங்க. அந்த ஷார்ட் வந்து ஆதி காலத்தில் நடந்த போகிறத பற்றி கட்டுவாங்க. இது என்னென்னா, இது ஆரம்பத்தில் மன்னர் காலத்துலேருந்து இப்போ டெக்னாலஜி வளர்ந்து இவ்வளோ பெரிய காலத்து வரைக்கும் இந்த சண்டை போயிட்டே தான் இருக்குன்றதை சொல்ல வராங்க. இங்கே ஒரு இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, அவர் வந்து இதை பொண்ணை வந்து கடத்தி கொண்டு போகிற ஒரு கூலிக்காரி மாதிரி வச்சுக்கோங்களேன், தினக்கூலி அந்த மாதிரியே ஒரு கூலிக்காரன் வந்திருக்காப்புல. தினக்கூலி கூலிக்கார அங்கேருந்து இந்த பொண்ணை பிடிங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அரச குடும்பம் மேலே இருக்குல்ல, அது சொல்லியிருக்கும். அது சொல்லி இவர் வந்து இந்த வேலைக்கு வந்திருக்காரு. ஆனால் இவர் பாதுகாக்காரு. இடைப்பட்ட காலத்தில் அவங்க ரெண்டு கூட சண்டை போட்டு விஷயம் புரிஞ்சு, ஓ ஓகே இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட சேர்ந்து இந்த எதிர்க்க, அதாவது அந்த ஆளு மருகத்தை எதிர்க்கிறது. இதுதான் காலங்காலமாக நடக்கிற ஸ்கிரிப்ட். இதான் இதான் மீட்டர். ஓகேவா, எத்தனை யுகமானாலும் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் மனுஷம் மாறல மாற தெரியாது. ட்ரெய்லர்ல எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஷார்ட்டு, பிடிச்ச ஒரு டைலாக் அப்படின்னா, உலக நாயகன் ஆண்டவர் அவருடைய என்ட்ரி தான். வயதான தோட்டத்தில் ஒரு ரொம்ப வயதான ரொம்ப மூதாட்டி மாதிரி கட்டியிருக்காங்க, சிம்மூதாட்டின்ற மாதிரி. அப்புறம் அந்த மேக்கப்லாம் செம்மையாக போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. ஓகே, அவர் என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த மனித குணத்துக்கு எவ்வளோ யுகமானாலும் எத்தனை காலம் வந்தாலும் எத்தனை சான்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் திருந்தவே போகிறதில்ல அப்படின்றாப்புல. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மனுஷன் திருந்த மாட்டேன் இந்த கலிகாலத்தில் அப்படின்றத சொல்ல வர்றாரு. என்னமோ ஒரு நல்ல மாதிரி மேலே உட்காந்து மனுஷனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி, இதை நடத்துறது நீங்கள் வேணாம், எப்போ எப்போ அவங்க திறந்துவாங்க. ஒருத்தன் திருந்தணும்னா அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அந்த வாய்ப்பெல்லாம் தட்டி கழிச்சுட்டு அவனுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாமல் ஆக்கி வச்சுட்டு அப்புறம் அவனுக்கு திருந்தலாம் அவனுக்கு திட்டுறது. கர்ம வினை இப்படி பயன்படுத்துகிறாங்கன்றது டைலாக்ல தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த பேர் அமனர் கூட்டம் மண்டையை பார்த்தீங்களா, அரை மண்டை ரெண்டாக உடஞ்சிருக்கா, ரெண்டு மூணு பிரெயின், ரெண்டு பிரெயின் லெஃப்ட் அண்ட் ரைட்டு, நான் டோர்ல வரிசையில் விழுந்துருக்கா. இதான் விஷயம். இன்னொன்று ஒன்று, பக்கத்தில் அவர் இருக்கிற இடத்துல ஒரு கேபின் மாதிரி பால் மாதிரி இருக்குது. அங்கே வந்து இந்த மனிதர்கள் உடம்பு கருவறையில் இருக்க மாதிரி இருக்குது. இது என்ன காரணம், ஒருவேளை உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் நினைக்கிறேன். இந்த உடல் பழுதான பிறகு இன்னொரு உடலுக்கு போகிற மாதிரி, புது உடல் எடுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கமலஹாசன்ற கேரக்டர் இப்போ கிழவன் கேரக்டராக காட்டுறாங்கல்ல, கண்டிப்பாக படத்தில் வந்து இந்த புது உடல் எடுக்கும்போது இந்த பிரெயினை தூக்கிட்டு போய் அந்த புது உடல்களை ஊற்றி அவர் புது கமலா வருவார். அதாவது
இப்போ இருக்கார்ல கமலஹாசன், புது ஏஜான ஒரு ஒரு டீனேஜ் ஏஜ் இருக்கார்ல, அந்த மாதிரி ஒரு புது கமலா இறக்குவாயின்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் காட்டப்படுது சீக்வன்ஸ்ல, அந்த கருவறை ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. பட் என்ன, எங்கேயுமே ரெண்டு பக்கெட் ஒரு பால் மாதிரி இருக்கு, உடல் எடுக்கிற மாதிரி. அப்போ இப்படிதான் காலங்காலமா நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாகர்கள் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு காலகட்டம் அவங்களுக்கு எப்படி அழிவு இருக்க மாட்டேது, அவங்களுக்கு செல்ஸ் தானே உருவாகும் உடம்புக்குள்ள. அந்த செல்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 1000 ஆண்டுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த செல்ஸ் அழிஞ்சுதானே தீரணும், அழியாம இருக்கா அதுல. அதுக்கப்புறம் அவங்க பண்ற விஷயம் தான் இவர் இப்ப காட்டுற விஷயம். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல இவங்களுடைய ஆற்றல், இவங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனை இப்பவே பண்ண முடியுது. ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் பழுதாயிருச்சுன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை மட்டும் கலட்டி இன்னொரு ஹார்ட் டிஸ்க் கம்ப்யூட்டர்ல போட்டால் அது அப்படியே அதோட ப்ரோக்ராம்ஸ்லாம் அங்கே வந்துருது இல்லை. சிட்டி ரோபோட் எப்படி ஒரே ஒரு சிப்பில் தானே அதோட உசுரே இருக்கும், கழட்டி விட்டு இன்னொரு ரோபோட்ல மட்டும் அப்படியே இங்கே சிட்டி வந்துருப்பாங்கல்ல. இதே விஷயம் தான் உங்க பிரெயின், அந்த பிரெயின்ல கூட இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மால் ஃபங்க்ஷன்ஸை மட்டும் கரெக்டாக கேதர் பண்ணி அதை கம்ப்யூட்டர்ல இன்புட் பண்ணி அதை அப்படியே இன்னொரு பிரெயினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ தலையவே துண்டாடுது மாட்டிகிட்டு இருக்காங்க. டெக்னாலஜி வந்துருச்சு, கண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு தலையை எடுத்து இன்னொரு உடம்புக்குள்ள வைக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. இதை மெமரிஸை இப்படியே எடுத்து இன்னொரு உடம்புல கொடுத்து சாகாத வரம் வந்து இவங்க செயற்கையாக உருவாக்கிட்டு இருக்காங்க. சாகாத வரம்னு ஒன்று இருக்குது, அது இயற்கையாக பண்ண முடியும், ஆனால் இவனுங்களால் அது முடியாதுன்றனால டெக்னாலஜி வைஸாக இவங்க சாகாமல் வாழ்ந்துட்டு இருக்கணுங்க. இதே சாகாத வரத்தை நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ வேலை, சிப்பு மைக்ரோ சிப்பு இதுதான் அவ்வளோ வேலை. இது பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த ஆத்மா வெளியே போகணும்ல, நீ செத்தாதான் ஆத்மா வெளியே போகணும், உன்னை சாக விடாமல் இங்கேயே வச்சுக்கிட்டா ஏற்கனவே இருக்கணும்னா முடிச்சு தள்ளிடுறது. ஆனால் அவனுக்கு காரணம் தெரியறதுக்கு முன்னாடி முடிச்சிடணும், இப்போ இருக்க மக்களுக்கு எவனுமே உண்மை தெரியாது. அப்போ காரணமே இல்லாமல் நீங்கள் யாரையும் ஒருத்தனை கும்பிட்டு இருக்கீங்க இல்லை, அதெல்லாம் அங்கே தான் போகுது. அப்போ இந்த டைமிங்கில் கடவுளை காப்பாற்றி செத்து போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே தான் போவீங்க, அவங்க எதிரிக்கு தான் ஆற்றலாக கொடுப்பீங்க. உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம முன்னோர்கள் காட்டுறது அவங்க வலிமையாயிருவாங்க. இது எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது முடிச்சு விட்டுருவீங்க, முடிச்சு விட்டு எதுவுமே தெரியாத குழந்தைங்க இருக்குல்ல, அந்த குழந்தைங்க மைக்கில் மைக்ரோ சிப் கொடுத்து, ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் மூலமா தெரிஞ்சிடும் நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு மாதிரி நம்ம வியாபாரம் உருட்ட முடியாது, இந்த வியாபாரம் நமத்து போச்சு, இந்த பூரி பதம் நமத்து போச்சு, இதுக்கப்புறம் புதுசாக ஒரு விஷயம் பண்ணணுன்றத இதுக்கு மேலே நீங்களை ஏமாற்ற முடியாது. நம்ம மொத்தமாக கொண்டு எடுக்கணும் சிப்பை பொறுத்து, நீ என்ன பண்ணாலும் உன் மண்டையில் நீ ஒரு சிந்திக்கிறேன்னு வச்சுக்கோமே, புதுசாக ஒரு சிந்தனை தின்னா கூட அங்கே போயிடும். எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி தானே, அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் சிப் பொறுத்துனா. உங்க மூளைக்குள்ள கை காலுக்கு கட்டளை போறது ஒரு ஸ்பீக்கர் இப்படி இருக்கா, கட்டளை போச்சுன்னா இது தூக்கு தூக்குதுல இது மாதிரிதான். அப்ப இந்த நியூரோ லிங்க் ஒன்று பண்றாங்கல்ல, நடக்கவே முடியாது கை, என் கை இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நியூரோ லிங்க் மாட்டணும்னா நியூரோ லிங்க் மண்டலில் யோசிக்கும் என் கை நான் கட்டணும்னு. ஆனா இங்க ஸ்பார்க் போகாது, கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் போகாது, நரம்பு சரி இருக்காது. அப்போ இது நியூரோ லிங்க மாட்டி அதை கனெக்ட் கொடுத்து ஓவர் டோஸ் கொடுத்து கரண்ட்டை கொஞ்சம் பாஸ் எதிர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாஸ் பண்ணணும்னா தவக்கம் தூக்கும். இதுதான் விஷயம், சிம்பிளாக இதான் விஷயம். இதுதான் அவனுடைய காலங்காலமாக மூளையை விட்டு மூளையாக கொண்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ ராணியை முழுமையாக ஒரு ரோபோக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க, இதுதான் ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஆதி ஃபியூச்சரில் ஏஐ தான் ரூல் பண்ண போகுது. இதுக்கான வேலையெல்லாம் என் பார்த்துட்ருக்காங்க கடைசி வரைக்கும். இந்த அதுக்கு தான் சொல்கிறேன், என் இனிய எந்திரா மீண்டும் சொல்லணும், படிங்கன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேறீங்க, இன்டர்நெட்டில் கிடைக்க தான் செய்யுது, படிங்க, விஷயம் புரியும் உங்களுக்கு. பாடல் வரிகள் கரெக்டாக இருக்கும், அதில் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸும் சூப்பராக எடுத்துருப்பாங்க. ஒரு செடி முளைச்சி வந்துட்டு இருக்கு, அதை மிதிச்சிட்டு நசிட்டு போகிறாங்க. இது என்ன சொல்ல வராங்கன்னா, பூமியில் இருக்க சொர்க்கமாக இருக்கக்கூடிய இயற்கை இடங்களை அழிக்கிறோம்ல, மனுஷங்க இடம் அழிக்கிறீங்க, வேற ஒரு கிரகத்துலேருந்து ஒருத்தன் வந்து அழிக்கலையே, மனுஷன் தானே வெட்டுற மரத்தை, மனுஷன் தான பொல்யூஷனை உருவாக்குறான், இயற்கையை நம்ம தான் அழிச்சுட்ருக்கோம், நம்ம கையால் பாவம் செஞ்சு வச்சு நம்மளை அறுவடை பண்ணுவோம்ப்பாங்க. ஆனால் இதுக்கான மூளை யாரு, நம்ம இயற்கையாக நம்ம இதெல்லாம் செய்யலை, நீங்களாம் முடிவெடுத்து காட்டை அழிக்கலை, காட்டை அழிக்க வச்சாங்க. இதை வச்சது யாருன்றதை யோசிங்கன்னா தான் இவ்வளோ பாதாரியாக கத்திக்கிருக்கோம். இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இந்த காடுகள் இயற்கையை அழிச்சு மனிதர்களுக்கு மனிதர்கள் வெட்டிக்கிட்டு சாகிறது, அடிச்சுட்டு சாகிறது, இந்த சாராயம் குடிச்சு சாகிறது, இந்த மாதிரிலாம் செத்திங்கன்னா கர்ம வினை உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் திருப்பி ரொட்டேஷன் ஆகி இதே மாதிரி முட்டாத்தனமாக ஒரு ஆடு மந்தையாகவே இருப்பீங்க. இந்த மந்தை அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர குறையாது. என்னத்த சொல்கிறது, தெளிவாக தான் சொல்கிறேன், என் வீடியோ சொல்லுனா அவ்வளோ விஷயங்கள் தெளிவாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் இந்த மரமண்டைக்கு ஏறலை அப்படின்னா என்ன தான் பண்ணுறது, அப்போ கல்கிய வாரம் எடுத்தான் ஆகும், வேறு வழி இல்லை. இப்போ ஒரு ஷார்ட் காட்டியிருந்தாங்க, இந்த ஷார்ட் வந்து இந்த மகாபாரதம்னு நினைக்கிறேன், மகாபாரதத்தில் ஒரு பெண்ணுக்கு வந்து இயற்கையாக அந்த வயதில் வந்து ஒரு மாதிரி ஸ்பார்க் இருக்க மாதிரி ஒரு விஷயத்த காட்டியிருப்பாங்க. அது எனக்கு ஃபுல்லாக தெரியல, ஒரு கிளிப் மட்டும் ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. மகாபாரதத்தில் அந்த 5 பேர் நிற்பானுங்க, அந்த பாண்டவர்கள் இருக்காங்க, 5 பேர் நிற்பானுங்க, ஒருத்தவங்க படுத்துருப்பாங்க, அவங்க வயதில் வந்து இந்த கரண்ட் எலக்ட்ரானிக் ஷாக் இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு ஷாக் கிடைக்கும். இதே ஷார்ட் தான் இங்கே காட்டியிருக்காங்க, ஒரு கர்ப்பமான ஒரு பெண் இருக்காங்க, அவங்க பண்ண வயதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாக் மாதிரி போகுது. ஸோ மகாபாரதம் ராமாயணம் எனக்கு தெரிஞ்சு கல்கி அவதாரம் வரும்போது எல்லா பாரதமும் ஒன்றா அவர்கள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது படம் வரப்போகுது சீக்கிரம் பண்ணனே பார்த்துக்கலாம்.
அந்த டைமிங்லாம் இயற்கையாக பிரசவிக்கிறது ரொம்ப ரொம்ப குதிரை கொம்பாக இருக்கும். இதான் உண்மை. இது மீண்டும் ஜீனோ அப்புறம் என் இனிய எந்திரா, அதில் ஒரு ஸ்டார்டிங்கே அப்படிதான். அவனுங்க வந்து என்ன சொல், ஒரு ஹிண்ட் கொடுக்கவா, அதில் என் இனிய எந்திரா அந்த புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு குழந்தையை பார்த்துக்கணும்னா அரசாங்கத்துட்டு அணுகி வாங்கணும். புருஷன் முன்னாடி கல்யாணம் பண்ணால் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியாது. நாங்கள் கல்யாணம் பண்ணிருக்கோம், ரெண்டு பேரும் குழந்தை பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, உனக்கு ஒரு ஒரு வருஷம் அந்த ரெண்டு வருஷம் டைம், அதுக்கே நீ பத்துக்க, பத்துக்க முடிஞ்சால் பத்துக்க, பத்துக்க முடிஞ்சாலும் அது ஆண் குழந்தை பக்கணுமா பெண் குழந்தை பத்தணுமான்னு அவங்க தான் சொல்லுவாங்க. பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒன்று முன்னே அழிச்சிருவாங்க. அவங்க சொல்கிறது வந்து ஆண் குழந்தை நீ பத்துக்கணும்னு சொன்னாங்கன்னா ஆண் குழந்தைக்கு தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க டேட்டு. நீ ஆண் குழந்தை பத்து எடுத்துட்டா ஓகே வளர்த்துக்கலாம், ஒரே ஒரு குழந்தை தான், ஆண் குழந்தை வளர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெண் குழந்தைய பிறந்துருச்சு அப்படின்னா ஒன்று அழிச்சிருவாங்க, இல்லை அவங்க எடுத்துக்குவாங்க. இதான் விஷயம். இப்படி இருக்கும் ஒரு சின்ன சீக்வன்ஸ், அந்த என் இனிய எந்திராவோட சின்ன சீக்வன்ஸ். நீ என்ன குழந்தை பத்துக்கணும், நீ கல்யாணம் பண்ணால் எப்போ குழந்தை பத்துக்கணுன்ற கூட அவங்க முடிவு பண்ணுவான்றதுதான் ஸ்டார்டிங்கே அந்த என் இனிய இருந்து. இதை பிடிச்ச அந்த ஸ்டோரியை படிங்க, கல்கி அவங்களுக்கு புரியும், கல்கியோட படமும் கதை புரிஞ்சு. நல்லா பாருங்களேன், ரெண்டு இனம் இருக்கு, ஒன்று ஆளும் இருக்கும், இன்னொன்று எதிர்கட்சி ஆளுங்கட்சி. இந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குல்ல கரண்ட் பொலிட்டிக்கல், அதோட கனெக்ட் பண்ணி சொல்லுவோம். அங்கே ஒருத்தன் கிரே கலரில் ட்ரெஸ் போட்டு ஒரு கூட்டம் இருக்குது, ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு கூட்டம் இருக்குது, ரெண்டும் சண்டோடு சாகுது, இவ்வளோதான் விஷயம். ஆனால் கீழே பாருங்களேன், மக்கள் சம்மந்தமே எல்லாம் மாடி விட்டு சாகட்டையும் தலையெழுத்தாரா, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். காலங்காலமாக அடிமைப்பட்டு இந்த மாதிரி ஒரு அடிமை நிலைமை தான் ஃப்யூச்சர். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் வந்து இதெல்லாம் எப்படிப்பா நடக்கும், இதெல்லாம் நடக்க முடியுமா, கற்பனை கூட நடக்காது. ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி தான் வாழ போகிறீங்கன்றதான் முன்னாடியே சொல்லிடுறாங்க. அவங்களுடைய லாங் டைம் பீரியட்லாம் ரொம்ப பெருசு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நினச்சி நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணணும்னு கூட யோசிக்க மாட்டீங்க. அவன் இன்னும் 50-60 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணலான்றதை பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கான். உங்களுக்கும் அவனுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அவன் அழிக்கிறதுக்காக அவ்வளோ யோசிக்கிறான், நீங்கள் ஆக்குறதுக்கு ஒரு நாள் கூட யோசிக்க மாட்டீங்க. இதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம், யோசிங்க. இதுதான் உங்களுக்கு பாதுகாக்கும், அதை கொஞ்சம் பயன்படுத்துங்க. ரெண்டு கூட்டமும் அடிச்சுட்டு சாகிறத பார்த்துருப்பீங்க. இங்கே அஸ்வத்தாமான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த அஸ்வத்தாமான் கேரக்டர் தான் அந்த அமிதாப் பச்சன் பண்ணியிருக்காரு. அவருடைய பொட்டன்ஷியலை காட்டுவாங்க, சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஒரு ஷாட்டில் ஒரு ராக்கெட் லான்சர் வரும், அந்த ராக்கெட் லான்சரை பிடிச்சி திருப்பி ரிப்பீட் அடிப்பிடுவாப்பில் செம்ம சேட்டாக இருக்கும். அது ஒரு பாலத்தில் வெடிச்சு செதறம் இருக்கும். இங்கே நோட் பண்ண வேண்டியது, அந்த பாலத்துக்கு ரெண்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அந்த ஸ்டாச்சுவை பார்த்தீங்கன்னா கருட அவதாரம் இருக்கும், பெருமாள் திருப்பதி கோயிலில் வச்சிருப்பாங்கள்ல, ஒரு சாமி வந்து கழுகு மாதிரி இருக்கும், கும்பிட்ட மாதிரி இருக்கும்ல, அதை வச்சுருக்காங்க. கல்கின்னு வந்துருச்சுனாலே அந்த கருட அவதாரம்லாம் வந்துடும் சகோ, அங்கே வச்சுருக்காங்க. அதை கல்கி கந்தன் மீண்டும் இருக்கு. கந்தன் தான் திருப்பதியில் இருக்காப்புல அந்த கருட அவதாரம் சிலை அங்கே இருக்கும். கந்தன் இஸ் பேக். இந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பக்கம் நம்ம மறைச்சு நம்ம ஒரு ஃபோட்டோ போட்டுருப்போம்ல, அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்கு ஷார்ட்டு. ஷார்ட் வைக்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும், இந்த மூடி இங்கே தான் தொங்கணுன்றதுலாம் ஸ்கிரிப்டில் இருக்குது. காரணம் என்ன, கண் கருவிலியை பற்றி பல விஷயத்தில் பேசியிருக்கோம். பாசிட்டிவாக இருக்கும் போது பாசிட்டிவ் கேரக்டராக காட்டுவாங்க, நெகட்டிவாக இருக்கும் போது நெகட்டிவ் கேரக்டராக காட்டுவாங்க. இது எப்படி இருக்காங்கன்றது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு மெசேஜ் புரியும். இல்லை வெறும் ஒரு படம் மிஸ்ல அடிச்சுட்டு போவாங்க. பிறந்தால் தான் வருவாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லைன் வருது, நல்ல லைனு. கல்கி பிறந்த பிறகு தான் வருவியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு ஒரு வார்த்தையும் எனக்கு முத கேட்டுச்சு, இறந்தால் தான் வருவியாங்கிட்டு செத்தா அந்த மாதிரி கேட்குது. அது வார்த்தை சரியாக கிளியராக கேட்க மாட்டேது. இந்த மாதிரி விஷயம் பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை ஒரு ஒரு லெட்டரை மாற்றி போட்டுலாம் பண்ணுவாங்க. அங்கே வந்து கல்கின்னு டைட்டில் போட்டாங்க. டைட்டில் போட்ட பிறகு ஒரு மெசேஜே வருது. இந்த மெசேஜ் என்னன்னு கேளுங்களேன், யுத்தத்தில் வெற்றி என்பது மரணத்திற்கு தான். போர்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த போர்ல ஜெயிக்க போறது ஆளுங்கட்சி எதிர்கட்சியோட கிடையாது, அந்த மன்னரும் இந்த மன்னரும் கிடையாது, பிஜேபியோ காங்கிரஸோ கிடையாது, டிஎம்கே ஏடிஎம்கே கிடையாது, விஜயோ அஜித்தோ கிடையாது. தோக்க போறது எல்லாமே சாதாரண மக்கள் தான். இறப்புன்றது ஒன்று இருக்குல்ல, இழப்பு. இந்த இழப்பு தான் ஜெயிக்கும்னு சொல்றாங்க, அதாவது சாவு தான் போர்ல. போர்லடா யார் ஜெயிப்பா அப்படின்னா இழப்பு தான் அதிகமா இருக்கும் ரெண்டு பேர் சைட்லயும். ஆனா ஒரு ஒரு டீம் வந்து மேல உட்காந்துருக்கும்னு சொல்லுவாங்க, இப்படி இப்படிதான் இருக்கும். ஆனா இதுல ஜெயிக்க போறது யாருன்னா சாவு, இளவு கூட்டுறாங்க, இல்லை அந்த இளவு தான் ஜெயிக்குது. இதுதான் உண்மையான வார்த்தை, இந்த வார்த்தையை தான் நம்ம சொல்லிக்கிருக்கோம். இவங்க ஒரு சிம்பிளான வார்த்தையில சொல்லிட்டு போயிடறாங்க, அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. திருக்குறளே இன்னமும் புரியாமல் இருக்கு உங்களுக்கு, இதெல்லாம் புரிய போகுது. இந்த தடவை ப்ரிப்பேர்டாக வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் இந்த ஷார்ட்லேயே, இந்த ட்ரெய்லர்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஷார்ட்டு பிடிச்ச டைலாக்னா இதான் முக்கியமான.
என்ன டைலாக் அப்படின்னா, இந்த தடவை ப்ரிப்பேராக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மெகாவில் வந்துருப்பாப்ல. பப்ஜி பிளேயருக்கு தெரியும் நம்ம டெய்லி அண்டர் தான் இருக்கும், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஆடுவோம், எனக்கு அதான் கொஞ்சம் மைண்ட் ரிலீஃபாக இருக்கும். அப்போ ஆடுவோம் அடிச்சு ஒரு அரௌண்ட் 30-40 போட்டு தள்ளுனது நமக்கு நிம்மதியாக இருக்கும். சரி ஓகே, இது பப்ஜி பிளேயரில் நம்மளுக்கு தெரியும், இந்த மெகாவை பற்றி தெரியும். இந்த இப்போ ரீசெண்டாக இருக்க அப்டேட்ல தான் வரும் அந்த மெகா ஊற்றிட்டு வருவாப்ல. இந்த டைம் நான் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கேன். ரீசெண்டாக பப்ஜியில் வந்து இது தமிழ் வேற விட்டுருக்கேன் பப்ஜியில், அந்த பக்கம் பாரு எளிமீறி நல்லா இருக்கு. சரி புரியலையே உங்களுக்கு. ஓகே, இந்த மெகா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க பப்ஜியில். ஸோ அதே விஷயத்தை இங்கே பிரபாஸ், அதாவது கல்கி அவதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த காலபைரவரும் தூக்கிட்டு வராப்புல. இந்த டைம் ப்ரிப்பேராக தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. கந்தன், காலபைரவர், இது எல்லாத்தையுமே ஒரு கனெக்ஷன் இருக்குது, இதெல்லாம் பிரித்து பார்க்க தெரியும். அவர் கொண்டு வந்திருக்கிறது டெக்னாலஜி. இந்த டைம் நான் ப்ரிப்பேராக வந்திருக்கேன்ற வார்த்தை என்னென்னா, இப்போ தான் நம்ம தெளிவாக வந்திருக்கோம், இந்த டைம் கண்டிப்பாக ஜெயிச்சே திருவோம்னு சொல்லுவார். இங்கே ஜெயிச்சே திருவோன்ற வார்த்தை நமக்கா அவனுக்கா, இது ரெண்டுக்குள்ளே நடுவருக்கு ஒரு கோடு இருக்குது. அந்த கோடு எந்த பக்கம் சாய போகுதுன்றது தான் இருக்கு. அதாவது அந்த கோடு இந்த ரெண்டு பக்கம் இருக்குது நடுவில் கோடுன்னு சொன்னாங்க. அந்த கோடு யார் அப்படின்னா மனிதர்கள். நீங்கள் அந்த சைடு சாய போகிறீங்களா, இந்த சைடு சாய போகிறீங்களா, நீங்கள் எங்கிட்டு சாயிறீங்களோ அதுதான் பிரபஞ்சத்தோட விதி. இதில் யாருமே எழுதப்பட போகிறது. நீங்கள் லெஃப்ட் எடுத்தாலும் சரி, ரைட் எடுத்தாலும் சரி, ஆனால் நேரு உங்களுடைய முடிவு தான், மனிதர்களுடைய முடிவு தான், இந்த பிரபஞ்சத்தோட முடிவே. அதை பொறுப்பாக வச்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிங்க. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கான் ஆலில் போட்டு எந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாகே நான் விட்டு வச்ச பாகே, எங்கேயோ எப்படியோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பாகே. அந்த பாகே எவ்வளோ யுகாவினாலும் தொடுத்துட்டே இருக்கும், அது மொத்தமாக முழுசாக முடிச்சிடணும். நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்லை, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்லை, வாயிலுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை வாயில நேரம்.